ஆனா உங்க உள்ள உள்ள ஞானினு வரும்
அதனால உள்ள உள்ளபடி இருந்ததுக்காகவே ஒரு ஆசை எல்லாம் இருக்கும். பொய்யா நம்ம நினைச்சுருக்கிறதால எல்லாத்தினுடைய ஒரு தத்துவத்தை அது இவ்வளவுதான் இது இதெல்லாம் இது என்னதான் இது அப்படின்ட்டு லௌகிகமான ஆசங்களை அறிஞ்சது கூட ஒரு சயின்ஸ் இருக்கு. பெரிய சயின்டிஸ்ட் இருந்தானா அவனும் அவரும் அப்படியே எடுத்துக்கிட்டான்னா உண்மை அறியணும்னு ஏதோ ஒரு விஷயத்தை அறியலாம். இதுலேருந்து பூர்வமான விஷயம் தெரிஞ்சா கூட இதுக்கெல்லாம் உலகத்துக்கு இத்தனைக்கும் காரணம் என்ன அரிய வஸ்து என்ன அப்படிங்கிறத இதை விசாரிச்சுன்னு ஒரு ஞானம்னு வேறு. அது இல்லாமல் ஏதோ ஒரு ஜியாலஜி அல்லது ஒரு ஃபிசிக்ஸு ஒரு கெமிஸ்ட்ரி ஏதோ ஒரு ஜியாலஜி ஒரு ஃபிசியாலஜி உண்மையாவது அவங்கள்ட்ட ஒரு மேத்தமெட்டிக்ஸு இப்படி உண்மையாவது இப்போ வந்து ஆட்டோஸில் ரிசர்ச் பண்ணுறா ஏதாவது ஒன்றில் போயிட்டு இருந்தான பற்றி அவனுக்கு அதிகமாக அந்த துக்கம் வசம் காமம் குரோதங்கள்லாம் கூட அதிகமாக பண்ணாது புத்தி புத்தி. அதே மாதிரி ரொம்ப மகான் விளையாட்டு சங்கீதத்திலேயே புத்தி அந்த ஸ்வரத்தினுடையே லைச்சல் இருந்துட்டுதானா அவளுக்கு அதிகமாக பாதிக்காது. அதே அதே மாதிரி தான் பகவானுடைய ஒரு பக்தியிலேயே ஈடுபட்டு இருந்துட்டாலாம் ஞானம் இல்லாத ஒரு பக்தி மாத்திரம் அதுலேயே ஈடுபட்டால் கூட அவளுக்கும் ஒன்றும் பாதிக்காது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் தூரம் போய் திரும்பியும் முடிஞ்சு போயிடும் அது இது இருக்காது. ஆனால் ஞானத்தை அடைஞ்சிட்டோன்னா எல்லா விதாசத்துலேயும் அடைஞ்சிட்டோம்னாக்கா எல்லாம் ரொம்ப லேசாக போயிடும் வரதான் வரும். ஐயோ நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ இதுக்காலும் கூட கஷ்டம் வரும் அவனுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருக்கும் கஷ்டம் தான் கஷ்டம் இல்லாமல் வந்து பிறக்கணும்பா அதில் இப்போ பிறந்துக்கிறதுனாலே ஏதோ கஷ்டத்துக்கு வேண்டிய வரம்பு வச்சுட்டு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதில் வரதான் வரும் ரொம்ப எத்தனையோ ஒவ்வொருத்தனையும் நான் பார்த்து வேணாப்போ இப்போ எனக்கு இருக்கிற கஷ்டம் பார்க்க வச்சுருக்கணும் இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் சத்தியம் பண்ணுறதே அதனால் இல்லை இல்லைன்னு நான் சொன்னால் கூட இல்லை இல்லை ஒன்றை மாதிரி என்ன தெரியிருக்கேன்னுட்டா உனக்கு தெரியவே தெரியாது நீ அசைடு அப்படின்னு சொல்லுவேன். அதனால் என் சமாதம் கூட உனக்கு தெரியாது எனக்கு உள்ள இருக்கிறதுன்னு தெரிஞ்சேன்னா ஒரு முறை நீ இன்னத்தான் எனக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்லுவேன். இல்லை இல்லை அவன் எனக்கு அதிக கஷ்டம் இல்லை அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்கிறவாலே ரொம்ப குறைச்சல் இருக்கே இருக்காது. எல்லாத்துலேயும் அப்படி சில ஃபேக்ட் எல்லாருக்கும் உண்டு. நான் தான் எல்லாருக்கும் அழகுன்னு அபிப்பிராயம் எல்லாருக்கும் கஷ்டப்பட வேண்டாம்னு அபிப்பிராயம் எல்லாருக்கும் அழகு நம்தான் அபிப்பிராயம் எல்லாருக்கும் புத்திசாலி நம்தான் அபிப்பிராயம். ஆனால் இதெல்லாம் வெளியே செல்லப்பட்ட சொன்னால் பயிற்சி செஞ்சு வேலைங்கிறதுக்காக கொஞ்சம் முடி வச்சுருப்பா அந்த விஷயத்தை மாத்திரம். அப்படி சில விஷயங்களில் இது மாத்திரம் எல்லாரும் சொல்லுவேன் நான் எல்லாரையுமே நான் அழகே எல்லாரையுமே புத்திசாலிங்கிறது மாத்திரம் சொல்ல மாட்டேன் தவிர நான் எல்லாரையுமே கஷ்டப்படுறேன் அந்தங்கிறத நீங்களும் நிச்சயம் இப்போ தெரிஞ்சு சொல்லிட்டுருப்பா அந்த வாழ்னா கேட்குறவா கேட்காத வாழ்ந்துருப்பா இது ஆறாயிரம் உனக்கு சொல்ல சொன்னான்னு அவளுக்கு இது எடுக்க வரையும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் சொல்லிட்டுருப்போம். அதனால் கஷ்டங்கிறது ஏதோ ஒரு காரணத்தை வச்சுன்னா நமக்கு நிறைய அதுக்கு வேகங்கள் இருந்துருந்தா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் லோகத்தில். அதனால் இந்த கஷ்டங்கிறது எல்லாருக்கும் நமக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் நமக்கு இது இந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எத்தனை டாக்டர்கிட்ட போகிறோம் எத்தனை பூசாரிகிட்ட போகிறோம் எத்தனை மந்திரவாதிகிட்ட போகிறோம் எத்தனை ஜோசியர்கிட்ட போகிறோம் என்னென்னவோ பண்ணுறோம் என்ன பண்ணாலும் ஏதோ தற்காலத்தில் கொஞ்சம் சாந்தியாராவில் கொஞ்சம் கொஞ்சம் அறுபது தவிர ஊரில் இருக்கிற டாக்டர்லாம் போய் ஒத்தனையாவது எல்லா வேலையும் நிவர்த்தியாக சுவைக்கமாக இருந்தாலும் ஒரு வயசு கிடையாது. எத்தனை ஜோசியர்கிட்ட போய் எல்லா சாந்தியும் பண்ணி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டாங்க எல்லா கஷ்டமும் நிவர்த்தி வச்சுன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை ஒத்தனையும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாந்தி. அதுக்காக டாக்டர்லாம் இருக்கும் அது தலைவலின்னா ஒரு நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு டாக்டர்கிட்ட போக வேண்டியதான். இது ஒரு வழினா ஒன்று ஆப்ரேஷன்னா இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் பண்ண வேண்டியதான் ஆப்ரேஷன் அது இன்னொன்று ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதான். ரெண்டுங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இன்ஜெக்ஷன் ஆப்ரேஷன் ஷாரா வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் ஐயோ. அதனால் அது இப்போ போகிறதில்லை அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டாம் இதை பண்ண வேண்டியதான். எத்தனை பேங்க் வச்சாலும் என்னுடைய தெரிஞ்சுற உலகத்தில் விடுவதாயும் இல்லை. ஆனால் இருந்தது கொஞ்சம் தற்கால சாந்தி இதெல்லாம் எப்படின்னா இந்த மலையரியா நிறைய ஜலம் வந்துதானே அடிவோட அஸ்தியில் கருத்தரத்தை நிறுத்தியா தான் ஜலம் நிவர்த்தி ஆகும். இருந்தாலும் அஸ்தியில் கருத்தரத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தற்காலத்தில் திடீர்னு குறைக்கிறதுக்காக ஒரு கொய்னாவது கொடுத்தா தான் கொய்னா கொடுத்து கொஞ்சம் அடைக்கா தான் அதுக்கப்புறம் அஸ்தியத்துக்கு வர்றது நிவர்த்தி ஆகுங்கிற மாதிரி ஞானம் ஒன்று தான் அஸ்தி ஜலத்தை நிவர்த்தி பண்ணுறது. எல்லா கஷ்டத்தினுடைய அஸ்தி ஜலத்தை உள்ளது உள்ளபடி அறிஞ்சு கொள்றதுங்கிறது ஞானம்னு வேறு இருக்குது. அந்த மாதிரி ஜானி ஆகிட்டான்னா அப்புறம் அவனுக்கு எல்லா கஷ்டமும் கஷ்டம் இல்லாமல் இருக்காது நிறைய கஷ்டம். ஆனால் இந்த கஷ்டத்துக்கு நிவர்த்தி பண்ணுறது கூட அதிகமாக கஷ்டப்பட பிரயோசனப்பட மாட்டாங்க. கஷ்டங்களை ஆறாவது வந்து நிவர்த்தி பண்ணால் வந்து போட்டும் அவ்வளோ இஷ்டம் நமக்கு என்ன லேசாக இருக்கு. நமக்கு லேசாக இருக்கிறதுக்கப்போ அதை நிவர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் தோணாது நமக்கு அப்படின்ட்டு. என்ன கஷ்டம் இருந்தாலும் ஏதோ நம்முடைய கடமையும் போட்டு ஏதாவது செய்யணும்னு அது மாத்திரம் செய்ய என்ன செய்கிறோமோ நம்ம கஷ்டமாக இருக்கே அதை நிவர்த்தி பண்ணணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்காது. நாமெல்லாம் இப்போ கடமைங்கிறத கூட அதிகமாக செய்யறதில்லை. நமக்கு உபத்திரம் இருக்கிற கஷ்டமாக இருக்கே எப்படியாவது இதுக்கு நிவர்த்தி ஆகமாகமான்ட்டு அப்படி அடிவத்திலேருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அதுக்கு எந்த வழியாவது உண்டா எந்த வழியாவது உண்டான்னு பார்க்குறோம். இது நம்ம கடமைங்கிற ஞாபகத்தை நம்ம செய்யறதில்லை. அவன் ஞானியாக இருக்கிறோம் காரியம் நிறைய செய்வோம் இருந்தாலும் கடமைங்கிறதோட செய்வோம் அப்படின்னு தான் புஸ்தகத்துல இருக்கு. அதனால் அவனுக்கு நமக்கே இப்போ கொஞ்சம் ஞானம் இருக்கிட்டா கூட கொஞ்சம் லேசாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கூட ஞானம் இல்லாமல் ஒரே எவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் கூட ஒரே ஆசையும் கோபம் தேஷம் இதெல்லாம் இருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்படுறான் மனசில் சுமப்படுறான். வெளியில் எவ்வளோ காட்டிருந்தாலும்
அதான் ஒன்றும் ரொம்ப கிடைக்காத போல எல்லாம் கஷ்டப்படாத போல அப்படின்னு காட்டினாலும் உள்ள ரொம்ப சிரமப்படுறான். அதில் கொஞ்சம் பொறுமையாகவும் சாந்தமாக இருக்கிறவன் ஏன்னு சொன்னால் கூட நமக்கு என்ன வந்துட்டு போகுது அப்படின்னுட்டு அவன் நமக்கு சுபாதம் சொல்லுவனே தவிர ஒரு பெரிய மரணம் வந்தது அல்லது ஒரு பெரிய நஷ்டம் வந்தது பண நஷ்டம் வந்தது ஒரு பெரிய அவமானம் வந்தது எது இருந்தாலும் கொஞ்சம் சாந்தமாக பொறுமையாக அதிகமாக பேசாமல் பொறுமையாக இருக்கிறவன் ஆனால் போய் நாம் என்ன விசாரிக்கிறதுக்கு சுபாதம் சொல்கிறதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நான் போனோம்னா அவன் நமக்கு ஆறுதல் சொல்லுவான் இதெல்லாம் பெரிய சமாச்சாரமாக கேட்கறது வந்துட்டு ஏதோ நடந்துட்டு போகிறது நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் எப்படி கேட்கறது ரொம்ப துக்கமாக இருக்கும் என்ன சொல்லி அவன் சமாதானம் பண்ணுறது நம்ம நினச்சிட்டு போவோம் இங்கேருந்து அவன்ட்டு என்ன சொல்கிறது என்ன பேசுறது என்ன ஆறுதல் கேட்கறதுன்னுட்டு என்னவோ வந்து நம்ம கவனிச்சுட்டு இருந்தா நம்ம காரியம் வரதா விட்டு விட்டுருவான். என்ன எத்தனையோ கஷ்டம் வருது கஷ்டம் வந்ததுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு நான் சிரிச்சிலையா ஐயா அல்வா சாப்பிடலையா என்னத்தையோ இது பண்ணலையா அதான் பண்ணிட்டான் இருக்கோம் என்னத்துக்காக என்னத்தை விட்டுட்டோம் நம்ம அதனால அது 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வச்சுட்டு போச்சு அதனால 30 வருஷம் கழிச்சு அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் சிரிக்க போறோம்னா அது அன்றைக்கி சிரிச்சுட்டா போச்சு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாலே சிரிக்கிறதுன்னு என்ன வந்து துக்கம்ட்டு அதுட்டு ரொம்ப லேசாக ஒன்றும் பாவம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஞானம் ஞானமும் ஞானி ஆக வேண்டிய அவசியம்தான். அந்த ஞானி ஆகிறதானா நல்ல காரியங்கள் பண்ணிட்டு கொஞ்சம் ஞானியாகிறதுக்கு கொஞ்சம் சகாயமாக இருக்கும். அதுக்காகத்தான் புண்ணியம் பண்ணும் புண்ணியம் பண்ணணும்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கெட்ட காரியம் பண்ணுறது அந்த ஞானத்துக்கு நம்ம ரொம்ப தூரம் விலைக்கு விட்டுட்டே இருக்கும் வீட்டுக்கும் கெட்ட காரியம் பண்ணுறதே நம்ம ஞானத்துலேருந்து நம்ம ஞானத்துக்கிட்ட போகாமல் ரொம்ப தூரம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம்.